பதவியை ராஜினாமா செய்த முதல்வர் சூனி முடிந்தது. அதாவது உறவுலே சிவசேனா கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ராஜினாமா செய்து விட்டார். ஏன்னா அங்கே வந்து பலமான ஆட்கள் இல்லை, இருந்த ஆட்களும் இங்கிருந்து அங்கே போயிட்டாங்க, பாஜக போய் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இது நம்பிக்கையில்லா தீர்மானம் அது இதுன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க, வேலைக்காகாது ஓடி போயிருங்கிற மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ உடச்சு சொல்ல போனால் அரசியல் வந்து அனாதி ஆகிட்டார், யாருமே கூட இல்லை, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கார், எந்த பக்கமே சப்போர்ட் இல்லாமல். அதனால் அவர் போட்ட ஆட்டத்துக்கு இது உண்மையிலே சரியான ஒரு சவுக்கடி, சரியான ஒரு பதிலடியும் கூட. ஏன்னா அவர் செஞ்ச வேலை அப்படி, முதல்ல பாஜகலன்ட்டு வந்து கூட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சைஸாக வந்து இவருக்கு முதலமைச்சர் ஆக்குன்னு காங்கிரஸ்காரர்கள் சொன்னதுன்னு அப்படியே குச்சி துரோகம் பண்ணிட்டு அவங்க இந்த பக்கம் வந்தவர்தான். அதனால் துரோகத்துக்கு பதிலுக்கு பதில் கிடைச்சது உண்மையிலே வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பாவம், இனி வந்து பாஜக வந்து தாராளமாக சிம்மாசனம் போட்டு அரியணை ஏறும், அந்த நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை, அது விரைவில் எதிர்பார்க்கலாம். பாஜக அடுத்து வரக்கூடிய முதல்வர் யாராக இருந்தாலும் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், நன்றி உறவுகளே.